அன்புமானவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல TN 10th மேக்ஸ் கார் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறது எக்சர்சைஸ் 5.4ல தேர்ட்ல செகண்ட் சப்டிஷன் நாம பார்க்க போறோம். செக் வெதர் தி கிவன் லைன்ஸ் ஆர் parallel ஆர் perpendicular அப்படினு கொடுத்திருக்காங்க. parallel அப்படினா m1 equal m2 perpendicular அப்படினா m1 ஐயும் m2 ஐயும் நாம மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆன்சர் -1 அப்படினு கிடைக்கும். நம்ம கண்டுபிடிச்சத நமக்கு பேரலலா இருக்கா பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படினு கண்டுபிடிக்க முடியும். ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஓகேவாமா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஃபார்முலா என்னமா -a/b. -a அப்படினா என்ன அர்த்தம்? a அப்படினா என்ன அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அப்படினு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த இருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அப்படினா என்ன இருக்கு? x பக்கத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. என்ன சைன் மாறணும்? -5. b y ஓட கோஎஃபிஷியன்ட், y ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னமா இருக்கு? 23. அப்பனா நமக்கு m1 என்னமா கிடைச்சிருக்கு? -5/23 அப்படி m1 கிடைச்சிருக்கு. ஓகே அண்ணே, அடுத்து நாம என்ன செய்யப் போறோம் அப்படினா இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கப் போறோம், m2 கண்டுபிடிக்கப் போறோம். இப்போ பாருங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன இருக்கு நமக்கு? m2 கண்டுபிடிக்கிறதுக்கு -a/b இதே ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். a னா x ஓட கோஎஃபிஷியன்ட், x பக்கத்துல என்னமா இருக்கு? 23. சைன் என்ன சைன் பண்ணனும்? மைனஸ். அடுத்து b அப்படினா y ஓட கோஎஃபிஷியன்ட், y பக்கத்துல என்னமா இருக்கு? -5. இப்போ இந்த ரெண்டு சைன் என்னாச்சு? கேன்சல். அப்பனா m2 நமக்கு என்னமா கிடைச்சிருக்கு? 23/5. இப்போ இது பெர்பெண்டிகுலரா பேரலலா அப்படி கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க -5/23, இங்க 23/5 ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அப்பனா கண்டிப்பா இது பேரலல் கிடையாது. சரி பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு? m1 × m2 = -1 கிடைக்கும். -1 கிடைச்சது அப்படினா they are perpendicular அப்படி அர்த்தம். இப்போ பாருங்க -5/23 m2 அப்படினா 23/5 கேன்சல் பண்ணலாமா? 23 என்ன செஞ்சாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. 5 ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. -1 ப்ரூவ் பண்ணி கொண்டுச்சா அப்பனா இது என்ன கண்டிஷன்னா they are perpendicular அப்படிங்க அர்த்தம். ஓகேவா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச்.